நாடு முழுவதும் மூன்றாவது நாளாக 60,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிப்பு. ஒரே நாளில் 291 பேர் தொற்றால் உயிரிழப்பு. சென்னையில் மேயராக இருந்தபோது முக ஸ்டாலின் என்ன செய்தார் என முதல்வர் பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் மழை நீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக பெருமிதம். தேர்தலுக்காக மட்டும் மக்களை தேடி வருபவன் நான் அல்ல. ஜோலார்பேட்டை தேர்தல் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியல் தமக்கு தொழில் அல்ல கடமை என கமல்ஹாசன் பேச்சு. நாடே திரும்பி பார்க்கும் வகையில் கோவை தெற்கு தொகுதியை மாற்றி காட்டுவேன் என்றும் உறுதி. ஆராசாவின் ஆபாச பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கண்டனங்களை அடுத்து மன்னிப்பு கோரினார். இந்தியாவில் கொரோனா வைரஸின் இரண்டாவது அலை மக்களை கவலையடைய செய்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,20,39,644 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 68,020 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு புதிய பாதிப்பு உச்சத்தை அடைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 291 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். இதுவரை 1,13,55,993 பேர் குணமடைந்து உள்ளனர். சுமார் 6 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது. சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் பழனிசாமி அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் புதிய தொழில்கள் சென்னையை நோக்கி வருவதாகவும் இந்தியாவிலேயே சிசிடிவி அதிகம் பொருத்தப்பட்ட மாநகரம் சென்னைதான் எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் ஸ்டாலின் சென்னை மேயராக இருந்தபோது எதுவும் செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் மழைநீர் தேங்குவதை பெருமளவு தடுத்துள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். 5 ஆண்டு காலம் மேயராச்சுங்க. அந்த 5 ஆண்டு காலத்துல சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இந்த சென்னை மாநகர மக்கள் மழை காலத்துல வெள்ள காலத்துல தண்ணி தேங்கி நிக்க அவசியம் இல்லாம போயிருக்கும். ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடமழை புயல் இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்களை போக்க வேண்டியதற்காக அம்மாவுடைய அரசு 954 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் அமைச்சிருக்கிறோம். 954 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் சென்னை மாநகர பகுதியில் அமைச்சிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜோலார்பேட்டை தொகுதி வேட்பாளர் தேவராஜ், திருப்பத்தூர் வேட்பாளர் நல்லதம்பி, ஆம்பூர் வேட்பாளர் வில்வநாதன், வாணியம்பாடி தொகுதி முஸ்லீம் லீக் வேட்பாளர் நரி முகமது நயீம் ஆகியோரை ஆதரித்து மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இது ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல எனவும் தன்மானம் சுயமரியாதையை காப்பாற்றி நடைபெறும் தேர்தல் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய ஸ்டாலின், தான் தேர்தலுக்காக மட்டும் மக்களை சந்திப்பவர் அல்ல எனவும் பேரிடர் காலங்களிலும் கொரோனா காலத்திலும் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து உள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அரசியல் தமக்கு தொழில் அல்ல கடமை என்றும் கோவை தெற்கு தொகுதியை நாட்டுக்கே முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் எனவும் தெரிவித்தார். எந்த சுமையையும் நான் தாக்குவேன் தமிழகத்திற்காக. நான் பெற்ற அனுபவம், நான் பெற்ற நட்பு, எனக்கு இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு, எனக்கு தெரிந்த தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தமிழகத்தை உலகம் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அது என் வாழ்நாளில் நடத்தி காட்ட வேண்டும் என்பது என் ஆசை. அதை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றி காட்டும்
முதல்வரின் தாயார் குறித்த சர்ச்சை பேச்சுக்காக திமுக எம்பி ஆர் ராசா மன்னிப்பு கோரியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து ஆர் ராசா அவதூறாக பேசினார். இதையடுத்து அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. பல இடங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர் ராசாவுக்கு எதிராக அவரை கண்டித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கிடையே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் பழனிசாமி ஆர் ராசாவின் பேச்சை சுட்டிக்காட்டி கண்கலங்கி பேசினார். இந்த நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் ஆர் ராசா மன்னிப்பு கோரியுள்ளார். தன்னுடைய பேச்சால் முதல்வர் பழனிசாமி கண்கலங்கியதாக கேள்விப்பட்டதாகவும் அதற்காக தான் உண்மையிலேயே மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னால் முதல்வர் மனம் வருந்தியதை அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்ததாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எனது பேச்சுக்காக என் அடிமனதின் ஆழத்திலிருந்து எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சியானது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்றும் கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரைக்காக நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் தேதி நெருங்குவதால் பரப்புரை மேற்கொள்ள தேசிய தலைவர்கள் தமிழகம் வர தொடங்கியுள்ளனர். அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகியோர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி சேலத்தில் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகத்துக்கு நாளை வரவிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அப்பகுதியில் காவல்துறையின் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து பாரதிய ஜனதா சார்பில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வரவுள்ளனர். திட்டம்ன்றது எப்படின்னா மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்காகவே திரும்பி கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதான் நம்ம வீட்டில் இருக்கிற காசை எடுத்து நம்மளுக்கே எடுத்து கொடுக்கறது தான் இதாங்க திட்டம். இதனால முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கான சாதகங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. இலவச இலவசம் சொல்கிறாங்க, அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிரயோஜனம் பண்ணிடுவோம், சேரவும் செஞ்சுக்கிறாங்க. இதில் வந்து படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதுமானது. இலவசம் யாரும் கேட்குறதும் இல்லை, எதுவுமே எலெக்ஷன் வரும்போது தான் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறது தப்புங்க. அரசியல்வாதிகளுக்கு தான் பிரயோஜனம் இலவசம் கொடுக்கறதுனாலே. பிரயோஜனமே இல்லை, அது ஒழுங்கானதாக கூட இல்லை. இப்போ இந்த கொரோனா டைம்லாம் ஏன்னா கொடுத்து காப்பாற்றி தான் எதுவுமே யாருமே எதுவுமே செய்யலை. இப்போ கொடுத்து செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? சொல்லும் போது எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க, இப்போ செய்கிறேன்றாங்க, அதை என்ன பண்ண முடியும்? இப்போ அறிவிச்சது என்ன நிறைவேற்றாங்களா இல்லையான்றது அது சந்தேகமாக இருக்குது. நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடுக்குறேன், ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க, அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. மக்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு வந்து 900 ரூபா சேர்த்து 1000 ரூபாயை பிடிக்க போயிடுங்க. காசே இல்லாத பிரியே கொடுக்காத யார் ஓட்டு போடுன்னு கேட்குறானோ அவனுக்கு ஓட்டு போடலாம், அவன் மக்களுக்கு நேரடியாக நல்லா செய்வான். இதுதாங்க உண்மை. ஏன் மக்களுக்கு பயணம்னு நினைக்கிறீங்கன்னா ஏதோ அது இலவசமாக கொடுத்துட்டு வேறு எதுனா வந்து கரண்ட் பில் இல்லையோ இதுலையோ மறுபடியும் ஏதோ ஒன்றுத்துல ஏற்றிக்கிறாங்க. அது மக்களுக்கு வந்து இதில் பிரயோஜனம். புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சரியான முறையில் நிர்வாகம் செய்யாததன் காரணமாக புதுச்சேரி மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள திருவள்ளூர் காலனியைச் சேர்ந்தவர் முத்தையா. இவரது வீட்டில் புதையல் எடுப்பதற்காக சுமார் 50 அடிகள் வரை குழி தோண்டியுள்ளனர். இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த மழையில் அந்த குழி நீரால் நிரம்பியுள்ளது.
இதனை தண்ணீர் மோட்டார் மூலம் வெளியேற்றி தொடர்ந்து குழி தோண்டும் பணியில் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த ரகுபதி மற்றும் அவரது மகன் நிர்மல் கணபதி ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டனர். அப்போது முத்தையாவின் மகன்கள் இருவரும் உடனிருந்தனர். எதிர்பாராத விதமாக குழிக்குள் பணியில் ஈடுபட்டிருந்த ரகுபதி மற்றும் அவரது மகன் நிர்மல் கணபதி ஆகிய இருவரும் மூச்சு திணறி உயிரிழந்தனர். மேலும் இதில் பாதிக்கப்பட்ட முத்தையா மகன்கள் சிவமாலை மற்றும் சிவவேலன் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் ஆர் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். இவரது நிறுவனத்தில் வேலை பார்க்கும் JCP ஓட்டுநர் வலசுப்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவரது வீட்டில் 1 கோடி ரூபாயை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மணப்பாறை பகுதியில் MLA பணியாளர் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமெரிக்காவில் பணியாற்றும் ராஜேஷ் என்ற பொறியாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதில் கணக்கில் காட்டாத 87 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் ஊத்தங்கரை செல்லும் சாலையில் கதவணி பேருந்து நிறுத்தம் அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பத்தூரைச் சேர்ந்த மணி என்பவர் காரில் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 75,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ஊத்தங்கரை சார் கருவூலத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 80 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளிகள் என 9,362 பேருக்கு தபால் ஓட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 1,032 பேர் தபாலில் வாக்களிக்க சம்மதித்து உள்ளனர். அவர்களிடம் 4 முதல் 3 நாட்களில் வீடு வீடாக சென்று தபால் ஓட்டுப்பதிவு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் பரப்புரை மேற்கொண்டார். மோடி சுவிஸ் பேங்கில் உள்ள பணத்தை தருவதாக கூறி பாட்டியின் சுருக்கு பைகளில் இருந்த பணத்தை எல்லாம் அள்ளி சென்று விட்டதாக கூறிய திருநாவுக்கரசர், தங்க பிஸ்கட்டுக்கு வரி போடாமல் சாதாரண ஏழை மக்கள் சாப்பிடும் பிஸ்கட்டிற்கு வரி போட்டவர் மோடி எனவும் விமர்சித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் திமுக வேட்பாளர் டிராக்டர் ஓட்டி சென்று வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். தேர்தல் கருத்து கணிப்பு என்ற பெயரில் பல கருத்து திணிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று காரைக்குடி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ஹெச் ராஜா சாடியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆ ராசா பெண் இனத்தையே காயப்படுத்தியுள்ளார் என்றும், ஸ்டாலினுக்கு பெண்கள் மேல் மதிப்பிருந்தால் ஆ ராசாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆ ராசா மாண்புமிகு முதல்வர் அவரை மட்டும் காயப்படுத்தல, பெண் இனத்தையே காயப்படுத்தியிருக்கார். மாண்புமிகு முதல்வர் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராகவே இருக்கோம். இன்றைக்கி ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான செயல்களில் இறங்கணும்? அரசாங்கத்தை கூட்டணியை விமர்சிப்பதற்கு அவர்களிடம் எந்த விஷயமும் இல்லை. அதனால் தனிப்பட்ட தாக்குதலில் இறங்கியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தாயாரை பற்றி இவர் யார் பேசுறதுக்கு? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லா பிரிவு மக்களையும் காயப்படுத்துகின்ற ஒரு மனோநிலை இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் பெண்மையை மதிப்பவராக இருந்தால் ஆ ராசாவை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டிஸ்மிஸ் பண்ணோன்னு நான் கேட்குறேன். இல்லைனா நீங்கள் மக்கள்கிட்ட இந்த விளக்கங்கள் கொடுக்கறது, சால்ஜாப் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் எவரும் வாக்களிக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், மருது சேனை, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், SDPI கூட்டணி கட்சியில் ஜி முனியசாமி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார்.
அவருக்காக வாக்கு சேகரிக்க ராமேஸ்வரம் பழைய போலீஸ் லயன், காமராஜர் நகர் பத்திரகாளியம்மன் கோவில் தெரு, மரவர் தெரு வீரபத்ரன் சுவாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமேஸ்வரம் இளைஞரணிகள் எம்ஜிஆர் போன்று உடையணிந்து சைக்கிளில் பயணித்து குக்கர் சின்னத்தில் வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காதர் பாட்சா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் அடுத்துள்ள உத்திரகோசமங்கை கோவிலில் சாமி தரிசனம் செய்த காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அந்த பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் குப்புராம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பன் பகுதிகளில் உள்ள மீனவர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முருகேசன் விவசாயிகளோடு வயல்வெளிகளில் களையெடுத்து வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிடும் வினோத் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மாங்காடு குன்றத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊராட்சிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் வினோத் வாக்கு சேகரிக்க இன்று தனியாக பிரச்சார வாகனத்தை ஏதும் தயார் செய்யாமல் தன்னிடம் உள்ள ஜீப்பின் மேற்பகுதியை கழற்றிவிட்டு அதையே பிரச்சார வாகனமாக பயன்படுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் முதலமைச்சர் பழனிசாமி குறித்து திமுக எம்பி ஆர் ராசா கண்ணிய குறைவாக பேசியதை சுட்டிக்காட்டி இதுபோன்ற நபர்கள் மீது கட்சி தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு எடுக்காவிட்டால் அந்த கட்சி தலைமையும் இதுபோன்று கருத்து கூறுபவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவே நாட்டு மக்கள் நினைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். தெய்வத்திற்கு சமமானவர்கள், அதுவும் தாய் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கின்றவர்கள் தெய்வத்திற்கு மேலானவர்கள். அந்த தெய்வத்திற்கும் மேலான ஒருவரை மிகவும் சங்கடப்படுத்துகின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக 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 வேதனையாக இருக்கிறது. இதுபோன்ற நபர்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் வந்திருக்கிறார்களே என்று நினைக்கின்ற பொழுது வெட்கக்கீடாக இருக்கிறது. இதனுடைய கட்சியினுடைய தலைமை உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்க இதன் காரணத்தினால் இந்த கட்சி தலைமையும் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுபவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றே இந்த நாட்டு மக்கள் நினைப்பார்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயாரை பற்றி இழிவாக பேசியதை கண்டித்து அரியலூர் அண்ணாசிலை அருகே 1000+ மேற்பட்ட மகளிர் உட்பட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாயில் இருந்து இன்று 10 காசுகள் உயர்த்தி 3.90 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு 15 நாட்களாக விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி அதே விலையில் நீடித்து வந்தது. இந்நிலையில் இன்று 10 காசுகள் விலை உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர்களின் தனிநபர் விவரங்களை ஆதார் ஆணையத்திலிருந்து பெற்று பாஜக பரப்புரை செய்வதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் SMS விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வித முன் சான்றிதழ் பெறவில்லை என்றும் சைபர் கிரைம் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்தும் தனியார் மில் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பட்டி வீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளரும் அக்கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் கோவை தமிழ்க் கல்லூரி வளாகத்தில் உள்ள பேரூர் ஆதீன மடத்திற்கு சென்று ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல மடிகளாரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்தினர் சொந்த செலவில் சுவர் ஓவியங்கள் வரைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு குறித்தும் சாலையில் படம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டி கே எம் சின்னையா பீர்க்கங்கரணை பேரூராட்சி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது உணவகம் ஒன்றில் சப்பாத்தி மாவு உருட்டி வாக்கு சேகரித்தாா்.